ரெயின்ஸ் அண்ட் ரிலீசன்ஸ் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். எப்படின்னா வீட்லேயே வந்து ஃபேஷியல் பண்ண மாதிரி, வீட்லேயே வந்து எப்படி ஃபேஷியல் பண்ணணும். இப்போ வந்து சில பேர் வந்து வெளியில் போக முடியாமல் சூழ்நிலை இருக்கும், அதனால் வந்து நான் வீட்லேயே வந்து நான் ஃபேஷியல் எப்படி நான் சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதான் வீட்லேயே பண்ணலாம். எப்படின்னா ஃபேஷியல் பண்ணுறது வந்து ஒரு பெருசு கிடையாது. ஃபேஷியல் நம்ம பண்ணிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த ஃபேஷியல் பண்ணும் போது அந்த நாள் வரைக்கும், இன்னைக்கு வந்து ஃபேஷியல் பண்ணால் பிரைட்டாக இருக்கும், நாளைக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும், ஒரு மூணு நாள் அப்படி தான் பிரைட்டாக இருக்கும். என்னன்னா நம்ம பண்ணிட்டே இருந்தால் தான், நம்மளுக்கு ஃபேஷியல் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஃபேஸில் வந்து ஒரு க்ளோ தெரியும். ஃபேஸில் வந்து ஒரு க்ளோ தெரியும். அதனால் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். முட்டையின் வெள்ளைக்கரு நல்லா எடுத்துக்கோங்க. முட்டை வந்து ஒரு வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. மஞ்சள் வேண்டாம், எல்லோ கலர் வேண்டாம். எல்லோ கலர் எதுக்கு வேண்டான்னு சொல்றேன்னா, சில பேருக்கு வந்து வறண்டு சருமமாக இருக்கும், சில பேருக்கு ஆயில் சருமமாக இருக்கும், சில பேருக்கு வந்து எப்படின்னா ஒரு நார்மல் சருமமாக இருக்கும். அதனால் வந்து எப்படின்னா இந்த மூணு சருமம் இருக்கிறவங்க வந்து எப்போவுமே வந்து என்ன சொல்றேன்னா மஞ்சள் வந்து தொட வேண்டாம். சில பேருக்கு அதுக்கு தகுந்தாப்படதே எல்லோ கலர் சேர்க்கணும். எப்படின்னா அந்த ஸ்கின்னுக்கு தகுந்தாப்படதான் இந்த எல்லோ கலர் முட்டையின் எல்லை மஞ்சள் வந்து சேர்க்கணும். நான் எதுக்கு வந்து ஒயிட்டு சொல்கிறேன்னா, நான் எதுக்கு வந்து முட்டையின் வெள்ளைக்கரு சொல்கிறேன்னா, முட்டையின் வெள்ளைக்கரு வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் வந்து ஒரு ஒத்து வரும். அதனால தான் நான் முட்டையின் வெள்ளை இது வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா என்னென்னா, நான் வந்து இன்னொன்று, நான் வந்து ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், ஹேர் வந்து க்ரோத்தாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு நான் வந்து அதுதான் நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அது போடும் போது பொடுகும் போயிடுது, அதே மாதிரி முடியும் கருகருன்னு இருக்குது. மற்றபடினா ஒன்றும் இல்லை. மற்றபடி நான் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல, க்ரோத்தாக இருக்குது, முடியும் கருகருன்னு இருக்குது. அது போட போட தான் உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் தெரியும். அதனால் உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து அதையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வந்து அதையும் பாருங்கள், இந்த க்ரோத் ஹேர்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஃபேஷியல் பற்றியும் நான் சொல்கிறேன். முட்டையின் வெள்ளைக்கரு எடுத்துக்கோங்க. ரெண்டாவது தயிர் எடுத்துக்கோங்க. மூணாவது வந்து விட்டமின் இ, ஈவன் ஈவி ஐஓஎன் அந்த டேப்லெட் நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா அந்த ஈவன் டேப்லெட் கொடுப்பாங்க, அதுதான் விட்டமின் இ. அது வந்து கிரீன் கலராக இருக்கும். அது ரெண்டு வந்து நல்லா குத்தி அது வந்து அந்த ஆயில் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து விட்டமின் இ, முட்டையின் வெள்ளைக்கரு, தயிர், லெமன், ஹனி, இந்த அஞ்சு போதும். இந்த அஞ்சு போதும் உங்களுக்கு. நீங்கள் வந்து அது போட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ளோ தெரியும். ஃபேஸில் வந்து ஒரு க்ளோ தெரியும் உங்களுக்கு. நீங்கள் அது போட்டுகிட்டே இருங்க. இப்போ நான் சொன்னேன் ஒரு ஃபேஷியல், அது எப்படின்னா நீங்கள் வந்து பதினஞ்சு நாள் ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இந்த ஃபேஸில் வந்து உங்களுக்கு க்ளோ தெரியும். நான் என்னென்ன சொன்னேனோ அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் 1 hour அது வந்து ஊறணும். நான் இப்போ சொன்ன டிப்ஸ் வந்து ஃபேஷியல் டிப்ஸ் வந்து 1 hour ஊறணும். 1 hour ஊறிட்டு அப்புறம்தான் வந்து ஃபேஷியல் ஃபேஸில் போட்டு அது 1 hour வந்து ஊறவன் தான். நீங்கள் சும்மா தண்ணி போட்டு வாட்டர் போட்டு நீங்கள் தொடச்சா போதும். மற்றபடி சோப்பு போடாதீங்க, பாசிப்பருப்பு கடலை மாவு எதுவுமே போடாதீங்க அது போடும் போது. மற்றபடி அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து சோப்போ பாசிப்பருப்போ எதுவுமே போடக்கூடாது. அது போட்டிங்கன்னா அதோடய எஃபெக்ட் வந்து அந்த சோப்பு எடுத்துரும், அந்த கடலை மாவு பாசிப்பெரி எல்லாம் எடுத்துரும். அதனால தான் அந்த ஃபேஷியல் பண்ணும் போது வந்து நான் சொல்கிறது, ஃபேஷியல் பண்ணும் போது இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடணும். அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். நீங்கள் அப்படி வந்து போட உங்களுக்கு ஃபேஸ் வந்து க்ளோ தெரியும், ஷைனிங் தெரியும், அதே மாதிரி பிரைட்னஸ் தெரியும், டல்லாக இருக்காது. சில பேருக்கு வந்து டல்லாகவே இருக்கும். இது வந்து நீங்கள் போட உங்களுக்கு டல்லாகவே இருக்காது, நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்போவுமே வந்து எங்கேயாவது போனால் கூட நீங்கள் காலேஜ் போனாலும் சரி, உங்களுக்கு இதில் ஃபங்க்ஷன் போனாலும் சரி, எங்கே போனாலும் உங்களுக்கு அது வந்து க்ளோவாக தெரியும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொடுத்த ஃபேஷியல் ஹோம் ஃபேஷியல் நானாக வந்து இதெல்லாம் நான் போட்டுட்ருக்கேன். இது 5 வருஷமாக நான் இந்த ஃபேஷியல் தான் நான் போட்டுட்ருக்கேன். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே அந்த வந்து ஃபேஸில் வந்து பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, தேங்க்ஸ்.
ना வந்து இப்போ ஒரு வீடியோ வந்து நான் ரெண்டு வீடியோ போட்டுருக்கேன் மட்டன் கிரேவியும் ஹேர் க்ரோத்தும் போட்டுருக்கேன் இப்போ ஃபேஷியலும் சொல்லியிருக்கேன் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே தேங்க்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நான் மட்டன் கிரேவி பண்ண போறேன் எப்படினா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இந்த மட்டன் வந்து கழுவி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகு மஞ்சள் கரம் மசாலா கறி மசாலா மிளகாய் தூள் அப்புறம் பட்டை கிராம்பு இது நான் வந்து கிரேவி மாதிரி தான் பண்ண போறேன் இதே வந்து டேஸ்டா கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இது மூணு போட்டுருக்கேன் தயிர் ஒன்று வச்சுருக்கேன் எப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படின்னு இப்போ இது வந்து வெங்காயம் போட்டாச்சு பட்டை கிராம்பு நான் காமிச்சேன் அப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து காயெல்லாம் போட வேண்டியதுதான் நல்லா கழுவி நாலு வாட்டி அஞ்சு வாட்டி கழுவிக்கோங்க காய் நல்லா காய் கழுவிட்டு நீங்கள் போட்டுக்கோ சும்மா நான் இது மாதிரி தான் பண்ண போகிறேன் கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன் அப்படி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டு இந்த மஞ்சத்தூடு நான் சொன்னேன் ஆக்சுவலாக வந்து எண்ணெய் வந்து வெங்காயம் பட்டை கிராம்பு போடும் போதே நீங்கள் இஞ்சி பூண்டு விடுது போட்டால் நல்லாயிருக்கும் நான் வந்து எப்படி போடுவேன்னா மட்டன் போட்டுட்டு மேலே இஞ்சி பூண்டை வந்து தூவி விட்டுருவேன் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து மஞ்சத்தூள் அப்புறம் நான் கொடுத்த எல்லா பொடியும் போட்டுருவேன் போட்டு நல்லா கலக்கி விட்டுருவோம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் எப்போவுமே வந்து மட்டன் வந்து சில பேருக்கு ஆகாது அவங்களுக்கு வந்து நெஞ்சரிச்சு வரும் சில பேருக்கு வந்து மட்டன் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதனால் என்ன பண்ணணும்னா மட்டன் பண்ணும் போது இந்த பூண்டு ஒரு ஏழு பல் இல்லாட்டி எட்டு பல் எடுத்துக்கிட்டு நல்லா வந்து இடிச்சுக்கோங்க இடித்து மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா கலக்கிக்கோங்க நல்லா கலக்கிக்கிட்டு இந்த மட்டன் கிரேவியில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நெஞ்சரிச்சல் வராது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த மட்டன் இதை போடும்போது பாருங்கள் இதை நீங்கள் போட்டிங்கன்னா இதை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சால்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா தயிர் போட்டுக்கோங்க தயிர் பாக்கெட் தான் வாங்கினேன் பாருங்கள் தயிர் வந்து இப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஒரு ஆஃப் அன் அவர் நல்லா வந்து கிரேவி ஆக வரைக்கும் பச்சை வாசனை போக வரைக்கும் அப்படியே நீங்கள் வதக்கிக்கினே வதக்கணும் அப்புறம் வந்து மூடி வச்சுட்டு ஒரு ஒரு இப்போ டென் மினிட்ஸ் பார்த்துட்டே இருக்கணும் நீங்கள் அப்போ தான் வந்து ஒரு கிரேவி தன்மையும் ஒரு டேஸ்ட்டும் வரும் ஹாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா நான் வந்து கொடுத்தது எல்லாமே போட்டுருங்க போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து ஹெல்த்தி ரொம்ப வந்து ஹெல்த்து இது மட்டன் கிரேவி வந்து ரொம்ப ஹெல்த்து இந்த பிள்ளைத்தாச்சிக்காரங்களாம் வந்து இதை சாப்பிட்லாம் இந்த பிள்ளைத்தாச்சிக்காரங்க வந்து இதை சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்தாக இருக்கும் அதேமாதிரி பாடியும் வந்து ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான மட்டன் கிரேவி ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க மூட்டு வலி இருக்கிறவங்களாம் இதை அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா நல்லா வந்து ரொம்ப பலமாக இருக்கும் உடம்பு ரெண்டாவது வந்து பிள்ளைத்தாச்சிக்காரங்க இது அடிக்கடி செஞ்சு நீங்கள் அம்மா தாய்மார்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லது ஓகே தேங்க்ஸ் இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் ஹேர் க்ரோத்துக்கு வந்து எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தவனே வந்து நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணுறோம்ல அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்னா வேண்டாம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் நான் இடிச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் இது வந்து சின்ன வெங்காயம் தான் இது நல்லா இடிச்சுக்கோங்க நல்லா வந்து நல்லா இடிச்சுக்கிட்டு அதில் வந்து இங்கே பாருங்கள் அடுத்தது வந்து ரெண்டு பூண்டு இதுவும் வந்து ரெண்டு இடிச்சுக்கோங்க பாருங்களேன் இது வந்து நல்லா இடிச்சுக்கோங்க பார்த்தீங்களா இது வந்து இடிச்சுக்கிட்டு ரெண்டு மிளகு ரெண்டு இல்லை மூணு மிளகு போட்டு நல்லா வந்து வணக்கிக்கொண்டேன்
நல்லா வந்து எதில் வணக்கணும்னா நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், காஸ்டர் ஆயில் இது மூணுலேயும் இதை நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கி நல்லா அப்படியே நல்லா சுண்டு வரும்போது அந்த எண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா முடியின வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் பண்ண பண்ண அந்த பொடுகு வராது, முடி கொட்டாது, எதுவுமே ஆகாது. இந்த இதோடு சேர்த்து ரெண்டு மிளகு போட்டுக்கோங்க. இது வந்து எண்ணெயில் வந்து சின்ன கடாயில் தேங்காய் எண்ணெய், காஸ்டர் ஆயில், நல்லெண்ணெய் இது மூணும் வந்து நல்லா வந்து வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கணும். நல்லா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது வந்து ஒரு மாநிறமாக வரும். கலர் மாறும்போது அந்த எண்ணெயை வந்து நல்லா வடிகட்டி ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டு நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. இது வந்து ஒரு 20 நிமிஷம் ஊறுனா போதும். 20 நிமிஷம் ஊற வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்ல தரமான ஷாம்பு. கொட்டுற ஷாம்புலாம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ண வேண்டாம். டேண்ட்ரஃபு இந்த மாதிரி நல்ல ஷாம்பு, கண்டிஷனர் இதெல்லாம் கண்டிஷனர் கூட நீங்கள் போட வேண்டாம். நல்ல தரமான ஷாம்பு போட்டு நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். நல்லா க்ரோத்தாக இருக்கும். முடி கொட்டாது, பொடுகு வராது. ஓகே, தேங்க்ஸ்.